ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஜெல்லி ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெல்லி செய்யறதுக்காக நான் ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் ஜெல்லி டெண்ணெய் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் ஜெல்லி டெண்ணெய்க்கு 1/2 கப் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுடலாம். நம்ம இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப் சர்க்கரையும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா அந்த பாகு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆனோடனே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஜெல்லி டெண்ணெய் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதை 3 பங்காக பிரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு தேவையான கலரை சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஆரஞ்சு, ரெட்டு, க்ரீன் 3 கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது சூடோடு இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் சூடோடு இருக்கும் போதே கலரை போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். நான் எல்லா ஜெல்லியும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு சின்ன பிளேட்டில் எண்ணெயை தடவி வச்சுருக்கேன். நான் இதில் தான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணால் எதுனா மோல்டு இருந்ததுன்னா கூட ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஜெல்லியும் நம்ம ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 ஹவர் வச்சுட்டு அப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம். நம்ம 2 ஹவர் கழிச்சு ஜெல்லியை எடுத்தாச்சு. பிளேட்லேருந்து லைட்டாக நம்ம கொஞ்சம் அப்படி எடுத்தோம்னாலே வந்துடும், அது ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு சர்க்கரையை கொட்டி வச்ச தட்டில் வந்து இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் ஜெல்லி. நம்ம எடுத்த ஜெல்லி எல்லாம் நம்ம இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது வெறுமனே கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணும் போது வராது ஈஸியாக. நம்ம வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு சுடுதண்ணியை வச்சுட்டு அதில் வந்து கத்தியை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமேட்டு கட் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் குட்டி குட்டி ஸ்கொயராக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எல்லா ஜெல்லி கலரையும் நம்ம வந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஜெல்லி ரெசிபி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது பசங்களுக்கு மட்டும் இல்லை, 90's கிட்ஸ் அத்தனை பேருக்குமே நம்மளுக்கு கூடமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.